ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் நம்மள ரொம்பவே பதப்பதைக்க வச்சு அடுத்து என்னன்னு சீட்டட் த்ரில்லிங்க்கு கொண்டு போன செல்போன். இது 2023ல ரிலீஸ் ஆன ஒரு மிஸ்ட்ரி ஹாரர் மூவி. கதையோட ஒன்லைனர் என்னன்னா, ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வீடுங்க. அந்த வீட்டுல யாரு போய் தங்கினாலும் அவங்களுக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு கால் வருது. அந்த கால் அவங்க அட்டென்ட் பண்ணும் போது அது ஒரு வீடியோ காலா மாறுதுங்க. ஆப்போசிட்ல அவங்களுக்கு தெரியற விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு உடனேவோ இல்ல மறுநாளும் நடந்துருது. சில சமயம் நன்மைகளும் நடக்கலாம், சில சமயம் கொடூரமான தீமைகளும் நடக்கலாம் இல்லையா. அந்த வீட்டுக்கு யார் யார் வந்து தங்குறாங்களோ அவங்களாம் மர்மமான முறையில இறந்து போயிடுறாங்க. அந்த வீட்டுக்கு வந்து தங்குன நம்ம ஹீரோயினையும் அந்த அன்னோன் நம்பர் விடவே இல்ல. தொடர்ந்து அவங்களுக்கும் அதே மாதிரி கால் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதுல இருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லையாங்கறத ஹாரர் மிஸ்ட்ரியோட சொன்ன கதை தான் செல்போன். திஸ் இஸ் தமிழ் ஓக்கல் கண்டி. ஐ எம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் லைக்ஸும் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த வீட்டுல பிரையன் ஒருத்தர் நல்ல படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அவருக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போனை எடுத்த உடனே அவரோட முகமே மாறிடுதுங்க. ஒரு பதட்டமோ நர்வஸோ என்னவோ ஒருவித குழப்பத்தோட அந்த போனை எடுத்தவருக்கு அவரோட போன் ஸ்கிரீன்ல என்ன தெரிஞ்சிச்சுன்னே தெரியல. பிரம்ம புடிச்ச மாதிரி அந்த போனையே பாத்துட்டு இருக்காரு. வெளியில காட்டுறாங்க அவரோட வைஃப் ஜீனி இயற்கை ரசிச்ச மாதிரியே அங்க இருக்கிற பசுமையான காட்சிகள் எல்லாம் போட்டோ பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க. வீட்டுக்கு வந்தவங்க நேரா தன்னோட கணவன் கிட்ட ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவரையே பாத்துட்டு இருக்க மீ டூன்னு இவர் சொன்னோன்னு அவங்க பாட்டுல போயிடுறாங்க. அன்னைக்கு நைட் இருக்கும். திரும்பவும் இவரோட காலுக்கு போன் வர மாதிரி இருக்கு. அவங்க வைஃப் மேல ஏறி போனாங்க இல்லையா. இவரும் அந்த கேமரா மொபைல் எடுத்துக்கிட்டு அவருக்கு அந்த வீடியோ கால பாத்துக்கிட்டே போறாரு. அவர் என்னதுதான் பாக்குறாருன்னு நமக்கு காட்டவே இல்ல. பட் பயங்கர பதட்டத்தோட ஒரு நடுக்கத்தோட போன கையில பிடிச்ச மாதிரியே படி ஏறி மேல ஏறி போய் பாக்குறாரு. அந்த இடத்துல அவரோட மனைவி நல்லாதான் தூங்கிட்டு இருக்காங்க. பட் இவருக்கு கேமரால வேற மாதிரி வித்தியாசமா தெரிய அதை பார்த்தவரு நோ அப்படின்னு கத்துறாரு. அன்னைக்கு இரவும் அப்படியே கழிஞ்சு போயிடுது. மறுநாள் இரவு அந்த வீட்டு முழுக்க ஒரே மரண அமைதியா கேமரா மட்டும் உலாவற வெளியில பொறுமையா காட்டுறாங்க. அந்த இடத்துல பிரையன் தூக்கு போட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காருங்க. அவரோட பணம் அப்படியே ஊசலாட்டிட்டு இருக்க செல்போன் டைட்டிலையும் போட்டு படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் வின் அந்த வீட்டுக்கு குடியேறாங்க. அந்த வீட்டுக்கு வந்தோன்ன வீடு ரொம்ப பழசா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இங்க ஸ்டே பண்ணலான்னு ஒரு தைரியத்தோட வீட்டுக்குள்ள போன நம்ம ஹீரோயின் வீடு முழுக்க சுத்தி பாக்குறாங்க. எல்லா இடமும் விடாம சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க அப்பா பாப் அந்த நேரத்துல கால் பண்ணி அம்மா வீடு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டோம்னா அப்பா வீடெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, நிறைய பொருட்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா ஆமாமா அது ஒரு இன் ஹவுஸ். அந்த வீட்டுக்கு நம்ம பொருட்களை எடுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்ல, பொருளோட தான் அந்த வீட்டை நமக்கு கொடுத்தாங்க. சோ நீ அந்த வீட்டுல தைரியமா சந்தோஷமா இருக்கலாமா, எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி நான் சிட்டில தான் இருக்கேன், உடனே வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போனை கட் பண்ண இந்த பக்கம் ஹீரோயின் பெட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு அன்னைக்கு நல்லா தூங்கி போயிடுறாங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்க ஏடா கடும் புடிச்சு போய் அவங்களுக்கு கால் பண்ணது. முதல் முறையா அவங்க போனுக்குள்ள என்ட்ரி ஆகுதுங்க. பயங்கரமான பல்ல வச்சுக்கிட்டு ஈன்ற மாதிரி காட்டுது. இது நம்ம ஹீரோயினுக்கு தெரியும். அவங்க நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. மறுநாள் விடிஞ்சும் போயிடுது. ஹீரோயின் எடுத்துட்டு வந்த துணி எல்லாம் தன்னோட கபோர்ட்ல அடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு துணியா அடுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு தடவையும் நடக்கும் போதும் வெளியில ஒரு ஆந்த பொம்மை இருக்கும், அது தூங்கிட்டே இருக்கும். அந்த பொம்மை நார்மலா தாங்க இருக்கும். திடீர்னு அவங்களோட மொபைலுக்கு போன் வர அந்த சமயத்துல அது திரும்பவும் பாருங்க, திரும்பின அந்த பொம்மை நம்ம ஹீரோயினையே பாத்துட்டு இருக்கும். ஆந்த கண்ணு சும்மா சொன்னாங்க, பயமுறுத்தும். போன் ரிங் அடிக்குதே நம்ம போய் எடுக்கலான்ட்டு போன் எடுத்து பார்த்தா அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு கால். அந்த கால் அட்டன் பண்ணா அது வீடியோ கால். யூஸ்வலா வீடியோ கால் நமக்கு வந்ததுன்னா ஆப்போசிட்ல யாராவது ஒரு பர்சன் இருப்பாங்க, அப்படித்தானே இருக்கும். பட் இதுல கேமரா டைரக்டா ஆன் ஆயிடுங்க. நமக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் இருக்கோ அதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். யாரும் பேசுற மாதிரி இருக்காது. இப்படி ஒருத்தவங்களுக்கு போன் வந்துச்சுன்னா எவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஹீரோயினுக்கு முதல் முறையா அது மாதிரி கால் வந்தோன்னே அவங்க அப்படியே பாத்துட்டு இருக்காங்க. அந்த வீடு தான் தெரியுது. அப்படி பாத்துட்டு இருக்கும் போது செவுத்துல மாட்டிருக்க ஒரு போட்டோ மட்டும் இப்படியும் அப்படியும் சாயமா யாரோ ஒருத்தவங்க தலையாட்டி பார்த்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி மாறி மாறி சாஞ்சிட்டு இருக்கும். ஹீரோயின் பயங்கர பயத்தோட அந்த போட்டோவே பாத்துட்டு இருக்கும் போது அவங்க அப்பா கிட்ட இருந்து ஒரு கால், அந்த வீடியோ கால் கட் ஆயிடுது. சோ அவங்க அப்பா கிட்ட அவங்க கண்டினியூவா வீடியோ கால் பேசிட்டு இருக்காங்க. அந்த வீடு பிடிச்சிருக்காமா, எப்படி இருக்கு, எதுக்கு போன் எடுத்தோன்னு பேய் அறிஞ்ச மாதிரி பேசின, பெட்டின்னு யாராவது இருக்காங்களா, அப்படி யாராவது இருந்தாங்கன்னா ஹாய் சொன்னதா சொல்லுமா அப்படின்னு அவங்க அப்பா கிண்டல சொல்ல அதுக்கு ஹீரோயின் பெட்டியா யாருப்பா அப்படின்னு கேட்டோன்னா இல்லமா அந்த வீட்டுல ஒரு பேய் வாழ்ந்துட்டு இருக்கு, அதோட பேர் தான் பெட்டி அப்படின்னு சொன்னோன்னா இவங்க என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு பயங்கர பதட்டத்தோட கேட்க இல்லம்மா உன்னை சும்மா கலாய்ச்ச கேப்பாரு, ஜென்ரேட்டர் எல்லாம் எங்க இருக்குன்னு பாத்து வச்சுக்கிட்டியா, கரண்ட் எல்லாம் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போனை வைக்க இவங்க தனியா உட்காந்துட்டு அந்த போட்டோவே பார்த்துட்டு திங்க் பண்றாங்க. இல்லையே இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு நடந்துச்சு, நம்ம செல்போன்ல இந்த போட்டோ ஆர்டரை பார்த்தோமேன்னு அதையே திங்க் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது திரும்பவும் அன்னோன் நம்பர்ல இருந்து கால், அந்த போனை எடுத்து பேச
பேசின உடனே யாரோ ஒருத்தவங்களுக்கு தொண்டை அடைச்சுக்கிட்டா எப்படி இருக்கும், அவங்களோட கழுத்தை பிடிச்சி யாரோ ஒருத்தவங்க நெரிச்சா எப்படி இருக்கும், அது மாதிரியான சவுண்ட் கேட்க அதே மாதிரியான உணர்வு நம்ம ஹீரோயினுக்கும் ஏற்படுது. யாரோ ஒருத்தவங்க நம்ம ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி இருக்க ஹீரோயினும் மூச்சு விட முடியாம அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அதுவும் சரியா போயிடுது. அடுத்து இவங்க காஃபி கலக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தன்னோட காதல் கணவரான லியாம், அவரு இப்ப உயிரோடு இல்ல, அவரு இவங்களோட ஞாபகத்துல அடிக்கடி வந்துட்டு இருப்பாரு. சோ அவரு வந்து பக்கத்துல நின்னு ரொம்ப ஆறுதலா பேசுற மாதிரி இவங்களுக்கு ஒரு ஃபீல். அதே ட்ரீமோட காஃபி எப்படி கலக்காத, கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல கலக்கு, அப்பதான் ஈஸியாவும் சீக்கிரமாவும் சுகர் கரையும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்களோட கையை பிடிச்சு காஃபியை கலக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா காஃபி ரெட் கலர்ல மாறுமா, அப்படியே உங்களுக்கு தூக்கி வாரி போடுது. லியாமும் காண போயிடுறாரு. என்னடா அது, இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒண்ணுமே சரியில்லையே, தப்பு தப்பா நடக்குது அப்படின்னு ஹீரோயின் ஃபீல் பண்ணிக்கிட்டு ஒரு வித சோகத்தோட அந்த வீட்டை சுத்தி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் நறுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த சமயத்துல அவங்களோட இடது கையில ஆப்பிள கட் பண்ணும் போது தெரியாதனமா வெட்டிக்கிறாங்க. அவங்க கையில இருக்கிற ரத்த துளிகள் பக்கத்துல இருக்க போன்ல சொட்டிடுது. அந்த சமயத்துல பாக்குறாங்க அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் வர, அதை அவங்க ஓபன் பண்ணி பாக்கல. பட் அந்த வீட்டுக்குள்ள யாரோ இருந்து தன்னை நோட் பண்ணிட்டே இருக்க மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல். குளிக்க போனாலும் சரி, என்ன வேலை செஞ்சாலும் தான் கூட யாரோ இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் வருது. அந்த சமயத்துல ஹீரோயினோட சிஸ்டர் கால் பண்றா, ஏ உன் கூட என்னால இந்த சமயத்துல வந்து தங்க முடியல, என்ன மன்னிச்சுட்டு, எனக்கு நிறைய வேலை இருக்கு, இருந்தாலும் நீ ரொம்ப நல்லவ, உன் மனசு யாருக்குமே வர, நீ சொல்றதெல்லாம் பார்க்க போனா உன் மனசுக்குள்ள இருக்க பயம் தான் உன்ன மிரட்டுதுன்னு நினைக்கிறேன். நீ எதுக்கும் பயப்படாத, அது மாதிரி ஒன்னும் கிடையாது, நீ பாக்குறதெல்லாம் ரியலே கிடையாது, எல்லாமே கற்பனை தான், பேயின்னு ஒண்ணும் இல்ல. சரி நம்ம இதே எதுக்கு பேசிக்கிட்டு, சின்ன வயசுல நடந்த விஷயங்களை நான் பேசுறேன், ஒரு தடவை உன்னோட பொம்மையை கூட நான் உடைச்சிட்டேன், உன் டிராயிங்க கிழிச்சிட்டேன், அதுக்கு நீ எதுவுமே சொல்ல தெரியுமா, போனா போகட்டுன்னு விட்டுட்ட, அந்த அளவுக்கு நீ சாஃப்ட் ஹார்ட்டடுக்கு இப்ப போய் சும்மா சில விஷயங்களுக்காக குழப்பிட்டு இருக்காத, எதுவுமே ரியல் இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போக வேண்டியது இருக்குன்ட்டு அவ போனை கட் பண்ணிட்டு போக, அன்னைக்கு நைட் எந்த வித பிரச்சனையும் இல்லாம ஹீரோயின் தூங்கி எழுந்திருக்காங்க. மறுநாள் அவங்க வீட்டெல்லாம் பெருக்கிட்டு இருக்கும் போது கட்டில் கடியில சுத்தம் பண்ணலான்ட்டு தொடப்பத்தை விட்டு சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல திடீர்னு ஒரு போட்டோ கீழே விழுகுது. எடுத்து பார்த்தா அந்த போட்டோல ஜெனியும் பிரையானும் இருக்காங்க. பின்னாடி பக்கம் ஐம் கோயிங் டு டைன்ற மாதிரி எழுதிருக்கு. அந்த போட்டோவை மடிச்சு அவங்க கையில வச்சுக்கிறாங்க. அடுத்த சீன்ல இவங்களோட லியாம் கனவுல வர இவங்க எப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணணும்ன்ற மாதிரி படுத்துட்டே பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பாரு, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பூ மாதிரி தூக்கி போடுவாங்க இல்லையா, அதை தூக்கி போடுறது எப்படின்னு பிராக்டிஸ் பண்ணியா அப்படின்னு கேட்டோன்னா, இரு இரு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூக்கத்தை எடுத்துட்டு போயிட்டு தூக்கி போடுறாங்க. அந்த பூக்கத்தை அப்படியே தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. அந்த சமயத்துல ஹீரோயின் தூக்கத்திலேருந்து வீல்னு கத்தி எழ பக்கத்துல இருக்க போன்ல ஏதோ ஒரு மெசேஜ் ஆன் பண்ணி பார்த்தா ஹீரோயின் தூக்கத்துல எப்படி லியாம்னு கத்திக்கிட்டு எழுந்தாலோ அதே மாதிரியான ஒரு ரெக்கார்டிங்க அந்த அன்னோன் நம்பர் இவளுக்கே அனுப்பி வச்சிருக்கு. அதை பார்த்துட்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆனவங்க வீட்டை விட்டு வெளியில போகலான்னு பாக்குறாங்க. அந்த சமயத்துல ஏதோ ஒரு பாட்டு சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு. பக்கத்துல ஒரு கேரேஜ் மாதிரி இருக்கு, அங்க லைட்டும் எரியுது. இவங்க இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அக்கம் பக்கத்துல யாருமே இல்ல. திடீர்னு ஒரு கேரேஜ்ல லைட் எரியுது, பாட்டு சத்தம் கேக்குதுன்னா வியோடா இருக்கும் இல்லையா. இவங்க அந்த இடத்துக்கு போய் சுத்தி முத்தியும் பார்க்க அந்த இடத்துல யாரையுமே காணும். ஹலோ யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அந்த கேரேஜ் ஃபுல்லா சுத்தி வராங்க. அந்த சமயத்துல ஒரு பெரிய வேன் இருக்கு, அதுக்கு கீழே இருந்து ஒருத்தன் ஏதோ ரிப்பேர் பண்ணிட்டு இருந்து பாப்போல இருக்கு. டக்குன்னு வெளியில வர ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுருது. யாரு நீ, இந்நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த கேரேஜ்க்கு நீ எப்படி வந்த, நீ ஒரு ஸ்ட்ரேஞ்சரா, நீ யாருன்னு இப்ப சொல்லலன்னா போலீஸ கூப்பிட்டுருவ அப்படின்னு ஹீரோயின் சொன்னோன்னு வளவளவளன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. சம்பந்தமே இல்லாதது பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் யாருன்னு சொல்லவே இல்ல. ஹீரோயின் ரெண்டு மூணு தடவை கேக்குறாங்க. நாலாவது தடவை, இங்க பாருங்க என்னோட பேர் கிறிஸ் நான் இந்த இடத்துக்கு அடிக்கடி வந்திருக்கேன், இன்ஃபேக்ட் நான் இந்த ஊர்லதான் பிறந்து வளர்ந்தனே, என்ன போய் ஸ்ட்ரேஞ்சர்னு சொல்றீங்க, நீங்க தான் புதுசா வந்திருக்கீங்க, பாக்க போனா நீங்க தான் ஸ்ட்ரேஞ்சர், நான் தான் போலீஸ கூப்பிடணும், என்ன வசதி, போலீஸ கூப்பிடலாமா அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேட்ட உடனே, நீ பாருங்க நான் ஆல்ரெடி இந்த வீட்டுல பயந்து போய் வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னனுமோ என்ன பயமுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு, அது பெட்டியா அப்படின்னு இவனும் கேக்குறான். யாரும் பெட்டி அப்படின்னு ஹீரோயின் கேட்டோன்னு, அது ஒரு கோஸ்ட் அப்படின்னு வாய திறந்து சொல்ல வந்தவன் பாதியில நிறுத்திப்பான். எல்லாரும் அது மாதிரி சும்மா அந்த வீட்டை பார்த்து பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு கிண்டல் பண்ணுவாங்க. சோ அதான் நானும் சொல்ல வந்தேன், சாவு கொடுமையானதுதான், ஆனா அதுவும் நம்ம வாழ்க்கையில ஒரு தடவை நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு எதையோ அந்த ரூம் ஃபுல்லா தேடிக்கிட்டு இருப்பான். டக்குன்னு அதை எடுத்துக்கிட்டு எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்ட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறா. மறுநாள் அந்த வீடே அமைதியா இருக்குங்க. காக்கா கத்துற சத்தம், கிளாக் ஓடுற சத்தம், அந்த சத்தம் மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கு. ஹீரோயின் பொறுமையா சோஃபால உட்காந்துக்கிட்டு அமைதியா அந்த வீட்டையே சுத்தி முத்தியும் பாத்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல அந்த இடத்துல ஒரு அணில் இருக்கு, அது கையில ஏதோ ஒரு பேப்பரை சுருட்டி வச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதை கூர்ந்து பார்த்த ஹீரோயின் டக்குன்னு அது கிட்டக்க போய் அது கையில இருக்க பேப்பரை எடுத்து படிச்சு பார்த்தவ நேரா அந்த வீட்டுக்குள்ள ஒரு கஜானா இருக்குதான், அது நம்பர் கீ போடப்பட்டது, அதுல இருக்க பாஸ்வேர்டு தான் அந்த பேப்பர்ல எழுதிருக்கு போல இருக்கு. கரெக்ட் நம்பர்
கரெக்டா ரொட்டேட் பண்ண அந்த ஓபன் ஆக உள்ளே ஏதோ புதையல் கிதையல் நகை கிக இருக்குன்னு பார்த்தா ஒரு பேப்பர் தான் இருக்கு. அந்த பேப்பரை எடுத்து பார்த்தா ஜூலை 16th, 17th, 18th, மே, செப்டம்பர், செல்போன் அது இதுன்னு கண்ணா பின்னானு கிறுக்கி இருக்கு. அதுல ஒரு வார்த்தை பிளட்னு எழுதி அதுல ரெட் கலர்ல அண்டர்லைன் பண்ணப்பட்டிருக்கு. இவ்வளவுதான் அந்த லாக்கர்ல இருக்க. அதை அதுக்குள்ளே வச்சுட்டு கதவு முடிட்டு அன்னைக்கும் படுத்து தூங்கிடுறான். எகெயின் நிசப்தமான அமைதி அந்த இடத்துல. வீட்டுல இருக்கவே தனி தைரியம் வேணுங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் பாசிக்குதுன்னு சொல்லிட்டு அடுப்ப பத்த வச்சு ஏதாவது சமைக்கலாம் அப்படின்னு ஒரு ஆம்லேட்டை போட போறா. அவ ஸ்லோ பிளேம்ல தான் வைப்பா. இந்த பக்கம் முட்டையை கலக்கிட்டு அடுப்புல கொண்டு வந்து ஊத்துனா அது ஹை பிளேம்ல எரிஞ்சு புகைய ஆரம்பிச்சு தீவே ஆரம்பிச்சிடும். டக்குன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கடாயை தூக்கி பக்கத்து அடுப்புல வச்சுட்டு திரும்பறதுக்குள்ள அவளோட போன் ரிங் ஆக என்ன ஏதுன்னு பார்த்தா அவங்களோட அப்பா பாப் கால் பண்ணி, அம்மா என்னமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அப்பா ஆம்லேட் போடலான்னு பார்த்தேன், அது தீஞ்சு கருவாடா போயிடுச்சு அப்படின்னு. ஆனா எனக்கு தீஞ்ச ஆம்லேட் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, இங்க இருக்க புகையெல்லாம் வெளியில போகாம ஃபயர் அலாரம் ஓபன் ஆச்சுப்பா, என்ன பண்றதுன்னே தெரியல, ஜன்னல் எல்லாம் திறந்து திறந்து பாக்குறேன், திறக்க முடியல, ஒரு ஜன்னல மட்டும் திறந்து வச்சு புகையெல்லாம் வெளியில ஏத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ரொம்ப நேரம் ஜன்னல் எல்லாம் திறந்து வைக்காதம்மா, காட்டு விலங்குகள் ஏதாவது உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போனை கட் பண்ணிடுறாரு. அடுத்த சீன்ல கிறிஸ் ஹீரோயின் கிட்ட, நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா, ஏதாவது சமைச்சு சாப்பிடுற மாதிரி ஒரு அறிகுறி கூட எனக்கு தெரியலையே, நான் இப்ப ஷாப்பிங் தனியா போவேன் ஆனா எனக்கு கம்பெனி கிடையாது அப்படின்னு ஷாப்பிங் மான் நேரா கூப்பிடாம வல வலன்னு 10 நிமிஷம் அவள கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ ஷாப்பிங் கூட்டிட்டு போறான். ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருக்கும் போது ஏதோ பேசலான்னு வாய எடுப்ப பாருங்க, அந்த நேரத்துல பாட்டை போட்டு விட்டு லாங் டிரைவ் போகும்போது பாட்டை கேட்டுட்டு இயற்கையை ரசிக்கிறது தான் ஹாப்பி அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பாட்டு கேட்டுக்கிட்டே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு ஷாப்பிங் போயிட்டு நல்லபடியா ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோயினுக்கு கிறிஸ் ஒரு கத்திய மாதிரி பிரசன்ட் பண்றான், இதை உன்னோட சேஃப்டிக்கு எப்பயுமே பக்கத்துல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் போஸ்ட் பாக்ஸ் எல்லாம் போய் செக் பண்ணி பாக்க, எகைன் அதே அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வர பயங்கர விஷயம் அந்த போனை எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரைட்டா என்ன இருக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டே போறா. பார்த்தா கிறிஸ் செத்து போய் கிடக்குறாங்க. அதை பார்த்தவ பயங்கர கன்ஃபியூஸ் ஆயிடுறா. அன்னைக்கு அவளோட தங்கச்சி கால் பண்ணும் போது பயங்கரமா புலம்பு புலம்புன்னு புலம்புறா, இங்க பாரு எப்ப பார்த்தாலும் எனக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது, அந்த கால் அட்டன் பண்ணும் போது என்னோட மொபைல் கேமராவில என்னென்ன தெரியக்கூடாதோ அதெல்லாம் தெரியுது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இது பிடிஎஸ்டியா இருக்கும், பிரெயின் ஒன்னு ட்ரிக் பண்ற மாதிரி இருக்கு, இந்த சமயத்துல நான் கூட இருக்கணும், உன்னை ஹக் பண்ணிக்கணும் போல தோணுது, பட் என்ன பண்றது எனக்கு வேலை இருக்கே, நீ ஸ்ட்ராங்கான பர்சன் தெரியுமா, நீ இமேஜின் பண்றதை விட நீ பயங்கர ஸ்ட்ராங், ஆனா அந்த பயங்கர ஒண்ணு மட்டும் உன்ல இருந்து நீ தூக்கி போட்டுட்டீங்கன்னா உன்னை விட ஸ்ட்ராங் இந்த உலகத்துல யாருமே கிடையாது, என்ன நம்பு நான் உனக்காக இருக்கேன் அப்படின்னு ஏதோ கொஞ்சம் நெஞ்ச தைரியத்தை அவளுக்கு கொடுத்துட்டு அவ போன் கட் பண்ணிட்டு போயிடறான். பட் ஹீரோயினுக்கு பயங்கரமான ஃப்ரஸ்ட்ரேஷன், போன் எடுத்து போன் ஸ்கிரீனுக்கு முன்னாடி கத்தவே ஆரம்பிக்கிறாங்க, உனக்கு என்ன வேணும், நீ எனக்கு என்னத்தை காட்ட விரும்புற, இப்ப காட்டு இப்ப காட்டு அப்படின்னு சொன்னோம்னா அந்த போன் தானாவே இந்த நெருப்பெல்லாம் எரியும் இல்லைங்களா வீட்டுக்குள்ள அந்த இடத்த காட்டுது, அந்த இடத்துல சாம்பல் தான் கிடக்குது, பட் இவளுக்கு அந்த இடத்த காட்டினோட இவ அந்த இடத்துக்கு போயிட்டு என்ன இருக்கு அப்படின்னு தேடி பாக்குறா. அதுல ஒரு போன் எரியாத நிலையில நல்ல நிலையில தான் இருக்கு, அதை எடுத்து அதுல இருக்க சாம்பல் எல்லாம் ஊதி தள்ளிட்டு யாருதுன்னு செக் பண்ணி பாக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது இன்னொரு கால், போன்ல ஹீரோயினோட அப்பா, இங்க பாருமா 1992 பாக்ஸ் ஒன்னு இந்த வீட்டோட பேஸ்மெண்ட்ல இருக்கு, அதை கொஞ்சம் தேடி எடுத்து கொடுமா, அப்புறம் நீ எனக்கு ஒரு போட்டோவை அனுப்பி வச்சிருந்த இல்லையா, அந்த போட்டோக்கு சொந்தக்காரங்க பேர் யாரும் கிடையாது, இந்த வீட்டுல மர்மமான முறையில இறந்து போன ப்ரூஸ் அண்ட் ஜெனிதாமா, அவங்கள யாரும் கொலை பண்ணிக்கிட்டதா சில பேர் சொல்றாங்க, சில பேர் தங்களை தாங்களே கொண்டுகிட்டதா சொல்றாங்க, சில பேர் சூசைட்னு சொல்றாங்க, ஒன்னும் புரியலமா, அவங்க இருக்கும் போது பேக் டோர் ஓபன்ல தான் இருந்துச்சு, பட் நீ வரதுக்கு முன்னாடி அதை நான் கிளியர் பண்ணிட்டேன், அந்த டோரை கரெக்டா பிக்ஸ் பண்ணதுனால நீ சேஃபா தான் இருக்க, எந்த ஒரு பயமும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின், நான் அந்த பாக்ஸை கண்டுபிடிச்சிட்டேன், உங்க காலை கட் பண்ணிட்டு அந்த பாக்ஸை நான் என்னோட ரெண்டு கையை யூஸ் பண்ணி தான் தூக்க முடியும் அப்படின்ட்டு அவரோட காலை கட் பண்ணிட்டு அந்த கீழே இருக்க பேஸ்மெண்ட்டை பாத்துக்கிட்டே வராங்க. பாக்ஸ் வேற கையில வச்சிருக்கா, பொறுமையா என்னென்ன இருக்குன்னு பாத்துட்டு வந்தவ ஸ்டெப்ஸ் கிட்ட வந்திருப்பா, அந்த சமயத்துல ஏதோ தண்ணி சொட்டுற சத்தம் கேக்குது, இருந்தாலும் அவன் என்ன ஏதுன்னு செக் பண்ணாம மேல ஏறி வந்துடுறா. மேல வந்தவ ஒரு போனை கண்டுபிடிச்சு எடுத்தா இல்லைங்களா, அந்த போனை ஆன் பண்ணி பாக்குறா, அவ உட்காந்துட்டு இருக்க ரூமோட கதவு படபட படன்னு தட்ட அவளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. யாரு யாரு நீங்க அப்படின்னு கேட்டோன்னே, மா நான் தாம்மா கிறிஸ் வந்திருக்கேன் அப்படின்னு. டே நீ என் வீட்டுல என்னடா பண்ற, எப்படி வீட்டுக்குள்ள வந்த, என்னோட பெர்மிஷன் இல்லாம எப்படி வந்த, என்கிட்ட கேட்டுட்டு உள்ள வரலாமான்னு கேட்டுட்டு தானே வரணும், நீ பாட்டுல வந்து என்னோட ரூம் கதவை தட்டுற அப்படின்னு. இங்க பாரு என்னோட பேக் சைட் டோர் திறந்து இருந்துச்சு, அதனால பேஸ்மெண்ட் வழியா உள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோட இவ தன்னோட ரூம் கதவை திறக்கிறாங்க, கையில துப்பாக்கி வச்சுட்டு நிக்கிறான், அதை பார்த்த உடனே சடார்னு கதவு முடிடுறா, ஏன்டா துப்பாக்கி எடுத்துருந்த, என்ன நோக்கத்துல எடுத்துருந்த அப்படின்னு பயந்துட்டு அவன் கிட்ட கேட்டோம்னா, இங்க பாரு நம்ம இன்னைக்கு ஃபயர் ட்ரைனிங் பண்ண போறோம், அதாவது இந்த துப்பாக்கி வச்சு எப்படி ஃபயரிங் பண்றதுன்னு கத்துக்க போறோம், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை
அரேஞ்ச் பண்ணி கீழே கூட்டிட்டு போய் ஒரு டேபிள் மாதிரி இருக்கு, அதுல ரெண்டு ஹெல்மெட், ரெண்டு கிளாஸ், மூணு பால் பாட்டில், அப்புறம் ஒரு துப்பாக்கியும் இருக்குங்க. ஹீரோயின் கிட்ட அந்த பால் பாட்டில ஒண்ணு எடுத்து கொடுத்து, இங்க பாரு, உன் மனசுல எது ரொம்ப பிடிக்காத விஷயமோ, எதுக்காக நீ ரொம்ப பயப்படுறியோ அதை வரைஞ்சு கொடு அப்படின்னு சொன்னோட, எதுக்குடா பால் பாட்டில் அப்படிங்கிறா. நம்ம எதையாவது உனக்கு சுடணும் இல்ல, இந்த பால் பாட்டில் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல இருக்கு, நம்ம என்ன பிகர் வேணா. ரெண்டாவது ஃபெசிலிட்டி, இது கொஞ்சம் பிராடா பட்டையா இருக்கு, நம்ம குறிப்பாத்து சுடலாம். மூணாவது ஃபெசிலிட்டி, பால்காரனுக்கு இந்த கேனை திரும்ப கொடுக்க வேணாம் அப்படின்னு அவகிட்ட ஒரு வாட்டர் கேனை கொடுத்து ஏதாவது வர அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நிக்கிறான். இவ ரொம்ப சின்சியரா வரைறாங்க. அதை வாங்கி பார்த்தவன், என்னது ஸ்பைடரா, நீ ஸ்பைடருக்கு பயப்படுவியா, நான் ஒரு தடவை ஸ்பைடர் சாப்பிட்டே இருக்கேன், சோ இதெல்லாம் வரையக்கூடாது, ரொம்ப பயந்த விஷயத்தை தான் நீ வரையணும், அந்த விஷயத்த நீ சுட்டு தள்ளிட்டீன்னா அதை நீ வின் பண்ணிடுவ, அந்த பயத்துல இருந்து வெளியில வந்துடுவ, அது மாதிரி விஷயத்த வர அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது கேனை கொடுத்துட்டு திரும்பி நிக்கிறான். அப்போ ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டு அதுக்கு மேல ஒரு பொம்மை மாதிரி வரையறா. என்னன்னு அவன் கேட்க, இது ஹைட்னா ரொம்ப பயம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, நீ என்ன லூசா, நான் உனக்காக வரையறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூணாவது வாட்டர் கேன் எடுத்து அதுல ஒரு கார் மாதிரியான டிசைனை வரையறான். அதை ஹீரோயின் கிட்ட காட்டணும்னு அவளும் மௌனமா அதை ஒத்துக்கிறா. சரினா அந்த கன்னோட பெருமைகள் எல்லாம் சொல்றான். இது பேரோட முஸ்கட், 1762 இதை தயாரிச்சாங்க, இதை யூஸ் பண்றதுக்கு 10 ஸ்டெப்ஸ் இருக்குது, கொஞ்சம் லூசா இருக்குது இல்லையா, இந்த இடத்துல நம்ம பேப்பர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இதுல புல்லட் எல்லாம் போட முடியாது, கன் பவுடர் தான் கொட்டணும், எந்தெந்த இடத்துல கொட்டுறது, அதுக்கப்புறம் அந்த கன் பவுடர் எப்படி உள்ள இன்சர்ட் பண்றது, அந்த குச்சி மாதிரி இருக்கும் இல்லையா அதை எப்படி லூசா ஃப்ரீயா அதை ஆக்டிவேட் பண்றது, அதுக்கப்புறம் அந்த குச்சி எடுத்து எந்த இடத்துல சேஃப்டியா வைக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இந்த 10 ஸ்டெப்ஸையும் நீ ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுட்டாதான் சுடும், இல்லைன்னா சுடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி ஹெல்மெட் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு இப்ப சுடு பாக்கலாம் அப்படின்னு ஸ்பைடர் வாட்டர் கேனை வச்சுட்டு இவன் வர, டே என்னடா இவ்வளவு பக்கத்துல வாட்டர் கேனை வச்சுட்டு சுடு சுடுனா. அதுக்கு அவன், இங்க பாரு, 50 தூரத்துல இருக்கிற ஒரு விஷயத்த சுடுறதுதான் ரொம்ப கஷ்டம், தூரத்துல இருக்கிறத கூட நம்ம சுட்டுடலாம், இதை நீ ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்படி பொசிஷன்ல வச்சு எய்ம் பண்றது எல்லாம் சொல்லி கொடுக்குறான். அதே மாதிரி இவளும் அந்த வாட்டர் கேனை குறி பார்த்து சூப்பரா சுட்டுறா, பயங்கர ஹாப்பி, மனசும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு அவளுக்கு. அடுத்து கிறிஸோட டர்ன், அவன் வந்து அந்த ஹைட்டான படம் வரைஞ்சாங்க இல்லையா அதை அவன் அழகா சுட்டுறான். இப்ப திரும்பவும் ஹீரோயினோட டர்ன், அவ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கண்ணை நேரா பிடிச்சு அந்த காரை சுடணும். சுற்ற டைம் அவளுக்கு லியாம் கனவுல வர அப்படியே அவன் நிக்கிற மாதிரி தோண, சுடுற டைம்ல கண்ண உயர்த்திடுறான். சோ அவ மூஞ்சிக்கிட்ட அது வெடிச்சதுனால காதே கொயின்னு கேக்கும் பாருங்க, அந்த அளவுக்கு அவளுக்கு ஏதோ ஒரு பயம் அவளை ஆட்டி படைக்குது. உடனே ஹீரோயினுக்கு பயங்கரமான பயம் வந்து ஷிவரிங் மாதிரி எடுத்து அந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுறா. நெக்ஸ்ட் அவ ரூம்ல உட்காந்துட்டு நைட் டைம்ல புக் படிச்சிட்டு இருப்பாங்க, திடீர்னு அங்க இருக்கிற லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுது, கையில இருக்கிற போன் பிளாஷ வச்சு என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பாத்துக்கிட்டே போறா. அப்போ ஆப்போசிட்ல ஒரு சேர் இருக்கும், அந்த சேர்ல இவளே உட்கார்ந்து ஏதோ ஒண்ணு எழுதிட்டு இருக்கா, பட் அவ லெப்ட் ஹேண்ட்ல எழுதிட்டு இருக்கா. இந்த தடவை அவ நோட் பண்ணிருக்க மாட்டா, அந்த கவலைகிறதோட அன்னைய நாள் முடிஞ்சு போயிடுதுங்க. மறுநாள் வீட்டுல போய் உட்காந்துட்டு தேம்பி தேம்பி எழுதிட்டு இருக்கும் போது அவளுக்கு திரும்பவும் லியாம் பக்கத்துல இருந்து உட்காந்துக்கிட்டு அவளுக்கு ஆறுதலா சொல்லிட்டு இருக்காங்க, பாரு நீ பாக்குறதெல்லாம் ஒண்ணுமே நிஜம் கிடையாது, எதுக்கும் நீ பயப்படாத அப்படின்னு சொல்லும் போது, உன்ன நான் ரொம்ப மிஸ் பண்றேன், நீ இல்லாம என்னோட வாழ்க்கையை என்னால நகர்த்தவே முடியல அப்படின்னு சொல்லும் போது, நான் உன் பக்கத்துலயே இருக்கேன்ல அப்படின்னு லியாமும் சொல்லுவான். இல்ல இல்ல இதெல்லாம் நிஜம் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொன்ன உடனே அவனும் அந்த இடத்த விட்டு போயிடுறான். அப்படியே ஹீரோயின் அதே இடத்துல படுத்துக்கிறான். நெக்ஸ்ட் டே அவளோட தங்கச்சியான எமிலி கிட்ட இருந்து கால் வருது, அவகிட்ட எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு கிச்சன்ல ஏதோ தண்ணி ஒழுகுற சத்தம் கேக்குதுங்க. நம்ம தான் கிச்சனுக்கு போய் தண்ணியவே திறக்கலையே, எப்படி தண்ணி ஒழுகும் அப்படின்ட்டு அங்க போய் அவ செக் பண்ணிட்டு இருக்கும் போது கிறிஸ் அந்த இடத்துக்கு சோப்பு டப்பாவோட வந்து நிக்கிறான். ஏமா கிச்சன்ல சோப்பு டப்பா வைக்க மாட்டியா, சிங்க் அடைச்சிட்டு இருந்துச்சு அதை கிளீன் பண்ண, பட் கையை கழுவுறதுக்கு சோப்ப தேட்டா, நீ பாட்டுல சோப்பை எங்கேயோ கொண்டு போய் வச்சிருக்க அப்படின்னு சொன்னோன்னு ஷாப்பிங் பண்றதுக்காக கார் தான் ஓட்ட தெரியலையே,
அதனால நடந்தே போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வராங்க. தனியா வந்துட்டு இருக்கும் போது இவ என்ன கலர் டிரெஸ் போட்டிருக்காளோ அதே மாதிரி ஒரு உருவம் காட்டுக்குள்ள இவளையே முறைச்சு பாத்துட்டு இருக்கிறது இவ நோட் பண்ணிடுறா. அதே பாய்தோட வீட்டுக்கு வருவா. வீட்டுக்கு வந்து பார்த்தா கதவு திறந்த உடனே டேப் ரிகார்டர் மாடியில ஓடிட்டு இருக்கு. யாரு கிறிஸ்டோட வேலையா அப்படின்ட்டு இருந்தாலும் கொஞ்சம் பயம்தான். தானா ஓடிட்டு இருக்கும் போது பதட்டத்தோட மேல ஏறி வருவா. ஆனா டேப் ரிகார்டர் பக்கத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. டேப் ரிகார்டர் ஓடிக்கிட்டே இருக்கும். பயம்தான், எல்லாத்துக்குமே காரணம் பயம்தான், ஃபெயிலியர் அப்படின்ட்டு குறை குறை குறைன்னு கேட்கும். திடீர்னு நல்லா கேட்கும், நீ பயத்தை விடு அப்படின்ற மாதிரி நிறைய அட்வைஸ் பண்ற மாதிரியே இருக்கும். பயம் உன்னை கொன்னுடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ப்ளே பண்ணிட்டு திடீர்னு ஆஃப் ஆயிடுங்க. அடுத்த போன் ரிங் ஆகுது. இந்த தடவை வித்தியாசமான ரிங் டோன்ல நிக்கிறாங்க. என்ன ஏதுன்ட்டு பயத்தோட போய் டேபிள்ல இருக்க போனை போய் பாப்பா. அது பிரையானோட போன். அது ஆன் ஆகி அதுல இவளுக்கு காட்சிகள் தெரிய ஆரம்பிக்கும். இவ எந்த இடத்துல நிக்கிறாளோ அதுக்கு ஆப்போசிட்ல பெட்ரூம் இருக்கும். அப்படியே போன் எடுத்து பார்க்கும் போது பிரையான் தன்னோட மனைவிய கொல்ற மாதிரியான காட்சி. அடுத்து அப்படியே அந்த போன் வெளியில போற மாதிரி இருக்கு. வெளியில இவளும் போறா. வெளியில அவன் தூக்கு போட்டு தொங்கிட்டு இருந்தா இல்லைங்களா, அந்த காட்சி பாத்துட்டு பயங்கரமா வீதி கிளம்ப கத்திட்டு இருப்பா. அந்த சமயத்துல கிறிஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறான். எவ்வளவோ சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாங்க பாரு, எனக்கு பிரையானோட போன் கிடைச்சிச்சு. அந்த போன்ல அவன் தன்னோட மனைவியை குத்தி கொலை பண்றத நான் பார்த்தேன். அவனும் சூசைட் பண்ணிக்கிறத பார்த்தேன். இங்க பாரு, இங்கதான் அவன் தூக்கு மாட்டு தொங்கிட்டு இருந்தான். இதே மாதிரியான காட்சிகளை நான் நிறைய பாத்துட்டு இருக்கேன். பிரையான் போன்ல என்ன பாத்தனும் அதே மாதிரி என் போன்ல தப்பான விஷயங்கள் நிறைய பார்த்தேன். ஏன் நீ நானும் சாவர மாதிரி கூட பாத்தேன்டா, என்ன நம்புடா அப்படின்ட்டு பயங்கரமா தேம்பி தேம்பி அழுகுறா. இதுல இருந்து என்ன தெரியுது தெரியுமா, நான் தான் லியாம கொண்டு இருக்கேன். இந்த போன்ல எப்படி பிரையான் தன்னோட மனைவிய கொண்டானோ அதே மாதிரி லியாம் சாவறதுக்கு நான் தான் காரணம். அதை உணர்த்துறதுக்காக தான் எனக்கு இந்த காட்சிகள் எல்லாம் தெரியுது அப்படின்னு திரும்பவும் அழ. அவன் டக்குன்னு கார் கிட்ட அவளை கூட்டிட்டு போயிட்டு ஷாப்பிங் பண்ணும் போது இந்த ட்ரீய பார்த்த. இது புயல்ல எப்படி ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருக்குன்னு தெரியுதா, இது உனக்காக தான் வாங்கினேன். எவ்வளவு புயல் அடிச்சாலும் மரம் எந்த அளவுக்கு வளைஞ்சு கொடுக்குது பத்தியா, அந்த அளவுக்கு பயப்படாம ஸ்ட்ராங்கா இருந்தா நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மரத்தை அவனுக்கு பிரசன்ட் பண்ண அவளும் கொண்டு வந்து டேபிள்ல வைக்கிற. அந்த சமயத்துல திரும்பவும் கால் வருது. அந்த போனை எடுத்துக்கிட்டு அப்படியே பாக்குறாங்க. ஆப்போசிட்ல ஒரு சேர்ல உட்காந்து எழுதிட்டு இருந்தா இல்லைங்களா, அந்த சேரு வினோதமா அவ கண்ணுக்கு தெரியுது. அது மட்டும் இல்ல அந்த சேரோட வீல்ல வீல் இருக்கும் இல்லைங்களா, அது உடஞ்சு தனியா கிடக்குற மாதிரி இருக்கு. அடுத்த சீன்ல காலையில பொழுது விடிஞ்சதுனால ஜன்னல் வழியை வெளியில பாத்துட்டு இருக்கா. அப்போ அதே சேர்ல ஒரு கோட் இருக்கு. அந்த கோட்டை எடுக்கும் போது இவ நைட் என்ன பார்த்தாலோ அதே மாதிரி அந்த சேர்ல இருக்க வீல் உடஞ்சு தனியா துண்டா விழுகுது. சோ முதல் நாள் பார்த்தது நடந்துருச்சா, டக்குன்னு இவளுக்கு ஒரு ஞாபகம் வருது. நோட்ஸ லாக்கர்ல இருந்து எடுத்துருப்பா இல்லையா, அதே மாதிரி தானும் நோட் பண்ணி வைக்கணும்னு ஒரு பேப்பர் எடுக்கிறா. என்னென்னத பார்த்தாலும் மொத்தத்தையும் நோட் பண்ணி வைக்கிறா. அடுத்த சீன்ல அந்த போனை எடுத்துட்டு போயிட்டு உடன் உடைக்கிறாங்க. அது உடையவே மாட்டேங்குது. பட் அதுல இருந்து பேய் மட்டும் கக்கபுக்கன் சிரிக்க அதை பார்த்து பயங்கர ஃபிரஸ்ட்ரேட் ஆனவ ஒரு ஆத்துக்கு எடுத்துட்டு போய் அது தூக்கி எரிஞ்சிட்டு வந்துடுறா. அடுத்து அவன் நல்லா தூங்கி எழுந்துக்கிற மாதிரி இருக்கு. சோஃபால இருந்து எழுந்திருச்சவ மூஞ்சி துடைக்கும் போது கையெல்லாம் ரத்தமா இருக்கு. ஐயோ என்னாச்சு, நம்ம யார கொன்னோம் அப்படிங்கிற பதட்டத்தோட வீட்டை விட்டு வெளியில வந்து பாக்குறா. அங்க ஒரு கையொட்டி செத்து கிடக்கு. ஆல்ரெடி இவ போன்ல கையொட்டி செத்து கிடக்குறத பாத்துருப்பா. அதே மாதிரி நடந்துருச்சு இல்லையா, இவ மண்ட குழம்பி போய் அப்படியே கண்ணாடிய பாத்துட்டு இருக்கா. இவளுக்கு இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என்னென்ன ஹாரர் இமேஜஸ் அந்த மொபைல்ல தெரிஞ்சிச்சோ மொத்தமும் அப்படியே பிளாஷ் மாதிரி ஒன்னு அடுத்து ஒன்னா வந்துகிட்டே இருக்குங்க. ஃபைனலா கிறிஸ் செத்து போய் கிடக்குற மாதிரி இருக்கு. அதை பார்த்த உடனே ஐயோ கிறிஸ நான் கொல்ல மாட்டேன், அவனை நான் காப்பாத்தணும் அப்படின்னு ஒரு முடி உட்காந்துடுறா. அடுத்து ஒரு சேர்ல உட்காந்து அவ எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அதே மாதிரி நோட்ஸ் எழுதிட்டு இருக்கும் போது ரைட்ங்கிற வார்த்தை வருது. சோ அவளுக்கு போன்ல லெப்ட் ஹேண்ட்ல எழுதுனது அப்பதான் ஞாபகத்துக்கு வருது. நமக்கு ரைட் ஹேண்ட் ஆச்சு, லெப்ட் ஹேண்ட்ல எழுதுன மாதிரி போன்ல தெரிஞ்சிச்சே, அப்ப அது ஃபேக், ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறா. அடுத்த சீன்ல ஒரு பிக் டேங்க் மாதிரி இருக்குங்க. அந்த இடத்துக்கிட்ட ஹலோ அப்படின்னு சத்தம் கேட்க இவளும் அந்த டேங்க் கிட்ட போய் பாக்குறா. உள்ள பார்த்தா லியாம் நின்னுட்டு இருக்கான். இவளும் ஹலோன்னு கத்த லியாம் டக்குன்னு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ண இந்த நாள் அந்த நொடி அந்த நேரத்தை அவன் எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது தானே அப்படின்னு இவளும் கேட்க, ஆமா அன்னையில இருந்து நான் உன்னை எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன். உன் கூடவே என்னோட என்டையர் லைஃபை வாழணும்னு நினைச்சேன். நான் ஒன்னு சொல்லணும், அதை நீ ஏத்துக்கோ. நான் செத்ததுக்கு காரணம் நீ கிடையாது, அது ஒரு ஆக்சிடென்ட். உன்னால முடியும், நான் இல்லாம நீ தான் போராடணும், போராடி இந்த பிரச்சனையில இருந்து நீ தான் வெளியில வரணும். இதுக்கப்புறம் என்னால இங்க இருக்க முடியாது, நான் ஹெவனுக்கு போற அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு அப்படியே ஷேடா மறைஞ்சு போயிடுறாங்க. பயங்கரமா ஃபீல் பண்றா. அதோட அந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல தன்னோட பெட்டியை பெட் மேல எடுத்து வச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்துல அவளோட போனுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருது. இருந்தாலும் விடாம பேக் பண்ணிட்டு இருக்கும் போது திரும்ப பார்த்தா கீழே இன்னொரு போன் ரிங் ஆகுதுங்க. இப்பதான் ஆல்ரெடி பிரயானோட போனை தூக்கி எறிஞ்சிருப்பா இல்லைங்களா, என்ன இன்னொரு போன் ரிங் ஆகுதே அப்படின்னு பயங்கர பயத்தோட பதட்டத்தோட அந்த படியில இறங்கி கீழே ஒரு ரூம் இருக்குங்க. அந்த ரூமை திறந்துட்டு பார்த்தா ஒரு சோஃபா இருக்கு. அந்த சோஃபால வெளிச்சமே இல்ல, இருட்டா இருக்கு. அந்த
போன்ல வர வெளிச்சம் தான் பிளிங்காய் எரியுது. அந்த சமயத்துல பயத்தோட அந்த போனை எடுக்கிறா. அதே சமயத்துல அங்க இருக்கிற பழைய கிராமபோன்ல பாட்டும் ரிங் ஆக ஆரம்பிக்குது. யோ, பயத்தோட அந்த போனை எடுக்கிறா. அது பிரயானோட போன் தான். இந்த தடவை கேமரா அவளுக்கு ஆன் ஆகல. அதுக்கு பதில இவளோட ஃபேஸ் அதுக்குள்ள தெரியுது. அந்த ஃபேஸை இவ பயத்தோட பாத்துட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த ஃபேஸ் வியர்டா சிரிக்குமா, என்னடா அது சிரிக்குதுன்னு டக்குனு போன் எடுப்பா பாருங்க. இவளுக்கு முன்னாடி இவ்வளவு மாதிரியே ஒரு உருவம் நின்றுட்டு இருக்கு. இவளை வியர்டா பார்த்து அதே சிரிப்போட, ரொம்ப சந்தோஷம், நீ பயப்படுறதுனாலதான் எனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிச்சு, அதுக்கு உனக்கு ஒரு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க சேர்ல உட்காந்து, நீ இது வரைக்கும் பண்ண கொலைகள் எல்லாத்துக்கும் கில்ட்டியா ஃபீல் பண்ணலையா, நீ ஒரு கொலைகாரி தெரியுமா அப்படின்னு சொன்னோட, நான் கொலைகாரி இருக்கட்டும், நீ ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் வர, ஆமாப்பா நான் மான்ஸ்டர் தான், ஏன்னா நான் உனக்குள்ள இருந்து வந்தவ தானே, நான் தான் கொலைகாரி, நான் தான் மான்ஸ்டர். அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த ரூம்ல நீயும் நானும் மட்டும்தான் இருக்கும், உனக்கு நல்லா தெரியும், நீ ஆல்ரெடி செத்த மாதிரி அந்த போன்ல பாத்துட்டு இல்லையா, சோ இந்த ரூம்ல நீயும் நானும் மட்டும்தான் இருக்கும், அதனால யார் யார கொல்ல போறான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு அதை கேட்டுட்டு ஹீரோயின் தபதபன்னு அந்த ரூம் விட்டு வெளியில போய் என்ன வெப்பன் கிடைக்கும் இவளை தாக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கே இங்கேயும் தேடிட்டு இருக்கா. அந்த சமயத்துல இந்த வீணா போன கிறிஸ் சும்மா இருப்பானா, ஏ இங்க பாரு உன்னோட வீட்டுல இருந்து ஒரு 7 அடி முன்னணி நின்றுட்டு இருக்கேன், நான் வீட்டுக்குள்ள வரலாமா, பர்மிஷன் கேட்டுட்டு தானே வர சொன்ன, வரலாமா வரலாமான்னு கேட்டுட்டு இருக்க, கடகடன் ஹீரோயின் கிட்டக்கு வந்து, ஏ இங்க பாருறா கத்தாதரா, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு உடனே போ, இங்க பிரச்சனை பெருசாயிட்டு இருக்கு அப்படின்னு. என்ன பிரச்சனை, யார் இருக்காங்க வீட்டுக்குள்ள, நான் எதுக்காக வந்தேன் தெரியுமா, கதவு லூசா இருந்துச்சு இல்லையா, பேக்டோர் வழியே யார் வேணாலும் உள்ள வர முடியும், அதனால உனக்கு சேஃப்டிக்காக நான் அதை சரி பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கதவு ரிப்பேர் பண்ண போறான். ஏய் என்னடா அது பிரச்சனை இருக்குது, நீ இந்த இடத்த விட்டு உடனே வெளியில போன்னு சொல்றேன், ஆனா அதை விட்டுட்டு கதவு ரிப்பேர் பண்ண வரையே இப்போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த ஃபேக்கான ஹீரோயின் வந்து நிக்கிறா. ஏ அவ சொல்றத நம்பாத, நான் தான் ரியல் அப்படின்னு ஃபேக் சொல்ல, அதை பார்த்த ஹீரோயின் நான் தான்டா ரியல் அப்படின்னு மாத்தி மாத்தி அவங்களுக்குள்ள வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க கிறிஸ்க்கு இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தோன்னு பயங்கர சிரிப்பு. ஓ வின்னா, இதுல யாரு வின்னு நான் ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு யாரு கரெக்டான பதில் சொல்றீங்களோ அவங்கதான் உண்மையான வின், நேத்து நான் என்ன பிரசன்ட் பண்ண அப்படின்னு கேட்டோன்னு ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல ட்ரீ அப்படின்னு சொன்னோன்னு இவனுக்கு பயங்கரமான சிரிப்பு, பயங்கரமான கன்ஃபியூஷன். இப்ப உண்மையா சொல்லுங்க, யாரு வின் யாரு வின் அப்படின்னு கேக்க டக்குனு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கடகடன் ஓடி போறா. அந்த சமயத்துல கீழே இருக்கலும் இன்னொரு ரூமுக்கு போக கிறிஸ் மேல ஏறி வரா. டே கிறிஸ், நான் தாண்டா ரியல் வின், என்ன பாருடா, உனக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது, அன்னைக்கு ஒரு நாள் ஆப்பிள் கட் பண்ணும் போது என் கைய கட் பண்ணிக்கிட்ட இல்லையா, இங்க பாரு என்னோட கையில லெப்ட் கையில காயம் இருக்கு, நல்லா பாரு அப்படின்னு சொன்னோன்னு இவன் கையில ஒரு கொம்பு மாதிரி இருக்குங்க, மாட்டோட கொம்பு, அதை எடுத்துக்கிட்டு இவ்வளவு தாக்க வரான். நீ கைய கட் பண்ணிக்கிட்டது உண்மைதான், ஆனா ரைட் ஹேண்ட்ல கட் பண்ணிக்கிட்ட, நீ இப்ப லெப்ட் ஹேண்ட்ல புண்ணை காட்டுற, நீ தான் ஃபேக்கு அப்படின்னு அவ கழுத்தை புடிச்சு நெரிக்க ஃபேக் வின் கிறிஸோட பின்னாடி வந்து கிறிஸோ ஒரே அடி. டே இடியட், நான் தாடா ஃபேக்கு, அவதான் அவ்வளவு சொல்றா இல்ல காயத்தெல்லாம் காட்டுறா, அதை கூட நம்பாம அவ கழுத்தை புடிச்சு நெரிச்சிட்டு இருக்க, அவளை நான் தான் கொல்ல போறேன் அப்படின்ட்டு கிறிஸ் மயக்கம் போட்டு விழுந்தோன்னா இவ்வளவு துரத்த ஹீரோயினோட டக்குன்னு அந்த ஃபேக் வின் கையில ஒரு கன்னோட இவ்வளவு துரத்துங்க. ரியல் வின் அதுக்குள்ள கார்ல ஏறி உட்காந்துக்கிறா. பட் அவளுக்கு தான் கார் எடுக்க பயமாச்சு, இவ எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு வரா. அந்த சமயத்துல கிறிஸுக்கும் முழிப்பு வந்துருது, அவன் ஒரு கட்டை எடுத்துக்கிட்டு ஃபேக் வின்ன சேஸ் பண்ண, ஃபேக் வின் காரை நெருங்கி காரை திறந்து பார்த்தா அதுக்குள்ள ரியல் வின் இல்ல. எங்கடி போனேன், இங்க பாரு நான் லோட் கூட பண்ணல, கன்னு சும்மா தான் இருக்குது, பயப்படாம என் கிட்டக்கு வா, நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு துப்பாக்கி வச்சுக்கிட்டு நான் டூர் ரோட்டுக்கு வருவாங்க. ஹீரோயின் கார் எடுத்துட்டு வேகமா தைரியமா ஓட்டிக்கிட்டு வந்து அவ்வளவு ஒரே கிராஷ் அடிச்சு தூக்கிடுறா. நமக்கு ஏரோப்ளேன் ஷாட்ல இருந்து காட்டுறாங்க, அந்த இடத்துல ஒரு பாம்பு வெடிச்ச மாதிரி ஒரு லைட்டே ஸ்ப்ரெட் ஆகுது. என்ன தெரியுதுன்னா அவளுக்குள்ள இருந்த பயம்ன்ற பேய் போயிடுச்சு, பேயா வந்து அவளை கொல்லவே நினைச்சிச்சு. அதுல இருந்து அவ வெளியில வந்திருப்பா. சந்தோஷமான தீம் மியூசிக்கோட ரியல் வின் கிறிஸ ஹக் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் என்னால இங்க இருக்க முடியாது, உனக்கு நல்லா தெரியும்ல, நான் கிளம்ப போறேன் அப்படின்னு சொன்னோன்னு, எனக்கும் தெரியும், ஆனா கடைசியா ஒரு கதையை கேட்டுட்டு போ. ஹென்ரியோட கதையை நான் உனக்கு சொல்லல, ஹென்ரிங்கிறது ஒரு மரம், எல்லா மரங்களும் காட்டுல சந்தோஷமா இருக்கும் போது ஹென்றி மட்டும் ரொம்ப பெருசா வளர்ந்துச்சான், வானத்தையே தொடர அளவுக்கு வளர்ந்துருச்சு. அந்த சமயத்துல அதோட கிளைகள்ல நெருப்பு ஸ்பார்க் மாதிரி பட அந்த மரமே மொத்தமா எரிஞ்சு போய் ஆஷஸா மாறி மண்ணுக்குள்ள புதஞ்சு போச்சு அப்படின்னு இவன் கதை சொல்ல சொல்ல ஹீரோயின் அதை சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு கார் ஓட்டிட்டு தைரியமா போயிட்டு இருக்கா. பட் அந்த கதை கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அவளோட மைண்ட்ல. அப்படி புதஞ்சு போன அந்த கிளைகள்ல இருந்த விதைகள் பூமிக்குள்ள விழுந்து திரும்பவும் வேர் விட்டு புதிய மரமும் முளைச்சிச்சு அப்படின்னு அவன் கதையை முடிக்க இந்த படமும் அதோட முடியுதுங்க. இதுல இருந்து டைரக்டர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பயங்கிற பேய நமக்குள்ள வளர்த்துக்கவே கூடாது, அது கொஞ்சம் கொஞ்சமா நம்மள கொன்னுடும். அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்குள்ள ரொம்ப நாளா இருந்த ஒரு கெட்ட ஆத்மா யாரெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள வராங்களோ அவங்களோட பயங்கிற வீக்னஸ் பயன்படுத்தி மொபைல கால் பண்ற மாதிரி கால் பண்ணி அவங்களுக்கு நெகட்டிவ் திங்ஸ் ஃபீட் பண்ணி கூட இருக்கவங்களையும் கொலை பண்ண வச்சு தங்களையும் தாங்களே தற்கொலை பண்ணிக்க வச்சு ரொம்ப நாளா ஆட்டங்காட்டிட்டு இருந்திருக்கு. ஆனா தைரியத்தோட உடைச்சிருந்ததுனால பயத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு ஹீரோயினையே கொல்ல வந்த அந்த கெட்ட ஆத்மாவை அழிக்க முடிஞ்சிச்சு
அப்படிங்கிற ஃபீலையும் கொடுத்து இந்த படத்தையும் முடிச்சிட்டாங்க. எப்படி இருந்துச்சு இந்த வித்தியாசமான மிஸ்டீரியஸ் ஹாரர் மூவி? தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.